ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கலைராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய வரலாற்று பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸில் என்னென்ன மாநாடுகள் நடந்தோ அத்தனை மாநாடுகளுக்கும் ஒன்று விடாமல் எல்லாத்துக்கும் நான் ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து மொத்தம் மூணு இடத்துல நடந்த மாநாடுகளுடைய ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்ட் ஆகிய இதில் இன்றைக்கி எங்கே நடந்த மாநாட்டை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாம்பேயில் நடந்த மாநாட்டை வந்து தான் பார்க்க போகிறோம். இந்த பாம்பேயில் நடந்த மாநாட்டை வந்து நம்ம எப்படி நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த பிரெசிடென்ட்டில் வந்து சில வேர்ட்ஸ் வந்து கீவேர்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஒன்று சேர்த்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த லைனில் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ஸ்டோரியை வச்சு நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பேனர்ஜி சார் வில் காட்டன் சேட் ஹேசன் ட்ரா, ஒன்றுமே புரியல. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். அதாவது இது யாருக்கு இடையில் நடக்கிற கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வெண்ட்டுக்கும் ஒரு ஓனருக்கும் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன். அதாவது சர்வன் சொல்கிறாரு, பேனர்ஜி சார் வந்து காட்டன் ஷர்ட் போட்டுக்கிட்டு சாட்டர்டே கமல்ஹாசன் பார்க்க ராரா அப்படின்ட்டு போகிறாரு அப்படின்னு. அதாவது ஓனர் வந்து சர்வன் கிட்ட சொல்கிறாரு, பேனர்ஜி சார் வில்லு வந்து வந்து அப்படின்னு வச்சுக்கோங்க. பேனர்ஜி சார் வந்து காட்டன் ஷர்ட் போட்டுக்கிட்டு சாட்டர்டே கமல்ஹாசன் பார்க்க ராரா அப்படின்ட்டு போகிறாரு. ஓகே, முடிஞ்சு போச்சு. ஒரே லைனில் எல்லா பிரச்சனையும் நம்ம பாம்பேயில் நடந்த எல்லா பிரச்சனையும் ஞாபகம் வச்சாச்சு. அடுத்து வந்து இயர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வந்து 1818, அடுத்து ஃபைவ் வந்து 1919. ஓகே, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த 18 ரிசம்பிளாக வந்து 8, அந்த 18 ரிசம்பிளாக வந்து 8. ஓகே, 88 ஞாபகம் வச்சாச்சு. அடுத்து கீழே இருக்கிற க்ரீனில் கொடுத்துருக்குல்ல, அது வந்து ஆட் நம்பர்ஸ், 013 அப்படின்னு சொல்லிட்டு 0 போட்டாச்சு. அடுத்து 1133 போட்டுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து அந்த ஜீரோவுக்கு நேராக ஸ்ட்ரைட்டில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 4 5, அடுத்து 1 விட்டுட்டு திருப்பி 4 5, அடுத்து இந்த கடைசியில் இருக்கக்கூடிய 5 ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 5 ஒன்றா இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க. 5 5, ஓகே, முடிஞ்சிச்சு. கடைசியில் இந்த 8 நேராக வந்து 9 வரும், இந்த 8 நேராக வந்து 9 வரும்னு ஆரம்பிச்சுக்கோங்க. கடைசியில் ஒன்றே ஒரு நம்பர் மட்டும் தனியாக நிற்கிது. இது எப்படி ஞாபகத்துக்குதுன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் என்ன வருமோ அதுதான் இங்கே வரும் அப்படின்னு ஞாபகம். மொத்தம் இந்த பாம்பேயில் என்னென்ன மாநாடு நடந்ததோ எல்லாமே நம்ம பார்த்தாச்சுங்க. அடுத்து வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கட்டா நடந்த மாநாடுகள் இல்லையா. என்ன இவ்வளோ இருக்குது, இது எப்படின்னு நீங்கள் ஷார்ட்கட் சொல்ல போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி. அதே மெத்தடு தான், நாங்கள் அண்டர்லைன் பண்ணிருக்கக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸும் வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, ஃபார்ம் பண்ணியாச்சு. இது கூட ஒரு ஸ்டோரி, நான் ஃபஸ்ட்டு படிச்சிடறேன். டேட் சார் எம்எஸ் சார் டேட் நாராயண் அன்னி எல்எல்ஆர் எம்என் M3 NS. ஒன்றும் புரியல. இது யாருக்கு, மூணு பேருக்கு நடக்கக்கூடிய கான்வர்சேஷன். அதாவது ஒரு அப்பாவுக்கு, ஒரு பையனுக்கு, அந்த பையனுடைய டீச்சர் அதாவது சாருக்கு, இது மூணு பேருக்கு நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் இது. ஃபஸ்ட்டு அந்த பையன் தான் பேசுகிறான். ஃபஸ்ட்டு பையன் என்ன பேசுகிறான்னா, டேட் இதுதான் என்னுடைய சார் எம்எஸ் அதாவது மேக்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து அந்த பையன் சார்கிட்ட சொல்கிறான், சார் இதுதான் என்னுடைய டேட் நாராயண் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் ஆமாம். அப்போ வந்து அவங்க அப்பா சொல்லார், ஆமாம் ஆமாம், அன்னைக்கு நம்ம எல்எல்ஆர் வாங்க போகும்போது மார்னிங் எம்என் வந்து மார்னிங் M3 புக் வச்சுட்டு நேரு ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டு இருந்தார், அவர் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஈஸி நான் வச்சு முடியுதா, திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். பையன் சொல்கிறான், டேட் இதுதான் என்னுடைய சார் மேக்ஸ் சார் அதாவது எம்எஸ். அப்போ வந்து திருப்பி பையன் வந்து அந்த சார்கிட்ட சொல்கிறான், சார் இதுதான் என்னுடைய டேட் நாராயண். அப்போ வந்து அவங்க அப்பா சொல்கிறார், ஆமாம் ஆமாம், அன்னைக்கு நம்ம எல்எல்ஆர் வாங்க போகும்போது மார்னிங் எம்என் வந்து மார்னிங் M3 புக் வச்சுக்கிட்டு நேரு ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டு இருந்தார், அவர் தானே அப்படின்னு கேட்குறாரு. முடிஞ்சு போச்சுங்க, எல்லா பிரச்சனையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம், கரெக்டாக நடந்த எல்லா பிரச்சனையும். அடுத்து இந்த இயர்ஸ் வந்து எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது, இயர்ஸ் அதே மாதிரி போன மெத்தடே தாங்க. ஃபஸ்ட்டு 3 18, அடுத்து எல்லாமே 19, முடிஞ்சு போச்சு. அடுத்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 18 ரிசம்பிளாக இருக்கக்கூடிய 8, அடுத்து 8 அப்புறம் 9 9 வருது. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்க முடியும். அந்த க்ரீனில் கொடுத்துருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 0 1 2 3, 0 0 1 1 2 2 3 3. ஓகே, ஈஸியாக இருக்குது. அடுத்து அந்த 3 3 கீழே ரிசம்பிளாக வந்து 3 3 வந்துருச்சு. ஓகே, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டில் 6 இருக்குது, அதுக்கப்புறம் 1 விட்டு திருப்பி 6 வந்துடுது, திருப்பி 1 விட்டு திருப்பி 6 வந்துடுது. 3 6 வந்துட்டு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 6 அடுத்து என்ன வருமோ 7, அந்த 7 வந்துடுது, அந்த 7 அடுத்து 8 வந்துடுது,
அடுத்து வந்து சென்ட்ரலில் வந்து இருக்கிற நம்பர் வந்து எப்படி நான் வச்சுக்கிறதுனா பாருங்கள், ஜீரோக்கு அப்புறம் ஒன் வரும் அப்படின்னா வச்சுக்கோங்க. மேலேருந்து வாங்க ஜீரோக்கு அப்புறம் ஒன் வந்துருச்சு, அதுமாதிரி கீழேருந்து போங்க ஜீரோக்கு அப்புறம் ஒன் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சுங்க. கல்கட்டா நடந்த எல்லா செஷனும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. இதை வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு முறை ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சு போச்சு, எக்ஸாம் போய் ஈஸியாக வந்து நீங்கள் அடிச்சுட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எந்த எங்கே நடந்த செஷன் பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் நடந்த செஷன், மெட்ராஸ் நடந்த மாநாடு வந்து எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிது, இது வந்து கனெக்டிங் வேர்ட்ஸ் மூலிமா நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அந்த ஸ்டோரி மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு ஸ்டார்டான ஒரு ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து மேலே வந்து ஜீன் இருக்குது, கீழே சாரி அப்படின்னு இருக்குது. இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாரி சார் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லைன் சாரி சார், வெப் அதாவது நெட்டு வந்து காலி ஆயிடுச்சு, சாரி சார் வெப் காலி ஆயிடுச்சு, அதாவது நெட்டு காலி ஆயிடுச்சுன்னு அமைச்சுக்கோங்க. அடுத்து அந்த லைன் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன இருக்குன்னா போஸ் போஸ், ஓகேவா, போஸ் போஸ் நடுவில் கோஸ், முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து இந்த இயர்ஸ் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு இருக்கிற மூணு வந்து 18, அடுத்து இருக்கிற நாலு வந்து 19. அதேமாதிரி ரைட் சைடில் 18 நேராக 8 வந்துருச்சு, 80 ரெண்டு 9 வந்துருச்சு. அதேமாதிரி க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய 0012 வந்துருச்சு, அதையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து இந்த டூக்கு அடுத்து சென்ட்ரலில் கரெக்டாக சென்ட்ரலில் மேலே மூணு விட்டுட்டு கீழே மூணு விட்டுட்டு கரெக்டாக சென்ட்ரலில் 3 வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த 7 இந்த 7 இங்கே மேலேயும் 7 கீழேயும் 7. அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் என்ன வரும், 4 வரும், ஓகே. அடுத்து திருப்பி 3க்கு அப்புறம் என்ன வரும், கீழே 4 வரும், ஒன்று விட்டுட்டு, அது ரெண்டுமே ஒன்று விட்டு ஒன்று விட்டுட்டு. அதுக்கப்புறம் சென்ட்ரலில் 88, அந்த 88 எப்படி வந்தது, 7க்கு அப்புறம் அது கீழேருந்து மேலே போகும்போது ஒன்று விட்டுட்டு 8 வந்துருச்சு, அதேமாதிரி மேலேருந்து ஒன்று விட்டுட்டு வரும்போது 8 வந்துருச்சு. இந்த 7 எப்படி ஞாபகம் வச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த 8க்கு அப்புறம் 7 வரும், இந்த 8க்கு முன்னாடி 7 வரும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சுங்க. இப்போ வந்து நம்ம மூணு செஷன்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம், மூணுத்துக்கு சாக்கிரத்தும் பார்த்து முடிச்சிட்டோம். இது மூலிமா நம்ம இங்கே வந்து ஈஸியாக வந்து அடிக்க முடியும். அடுத்து பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்து ரெண்டு பார்ட்ஸில் நம்ம ஒட்டுமொத்தமான ஐஎன்சி செஷன்ஸ், ஐஎன்சி அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் நடந்த எல்லா மாநாடுகளையும் வந்து ஈஸியாக நம்ம சாக்கிரத்துக்கு வந்து அடிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, திஸ் இஸ் கலையரா ஷைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சொல்ல விருப்பம், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.